ஹாய், நான் உங்கள் லக்ஷ்மண். நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா பதிவுத்துறையை பற்றி தான் பார்த்துருப்போம். இப்பவும் பதிவுத்துறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா இது அன்ரிஜிஸ்டர்டை பற்றி பார்க்க போகிறோம். இது முன்னாடி பதிவுத்துறையில் பதிவு செஞ்சுருப்போம். ஒரு பதிவு செய்யாத ஆவணத்தை பேஸ் பண்ணி ஒரு கோர்ட் கேஸ்ன்னு சொல்லி போக முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த டீட்டெயில் பார்க்க போகிறோம். அது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த வீடியோ இல்லை நம்மளுக்கு எனக்கு வேறு வீடியோ தேவை, எனக்கு வேறு டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னிங்கன்னா அது கமெண்டில் சொல்லுங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். அதே மாதிரி வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அது மறுபடியும் நீங்கள் விட்டுட்டு பார்க்குற மாதிரி எதுவும் புரியாமல் போயிடும். அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா ரெண்டு பேர் கேட்டாங்க, கால் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அதில் இருக்குது எப்படி அதை நான் சொன்னதெல்லாம் டீட்டெயில் இருக்குது. ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு அவங்க மறுபடியும் கேட்டிருக்காங்க, மறுபடியும் சொன்ன அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன், வீடியோஸை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். அப்படியும் உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள், நான் அது கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே, நம்ம டேரெக்டாக வீடியோஸ் போயிடலாம். அது என்ன, நான் அந்த டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தேன்னா ஒரு அக்ரிமெண்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம நார்மலாக ஒரு சொத்து வாங்குறோன்னா ஒரு அக்ரிமெண்ட் பண்ணுவோம். அதாவது நம்ம வந்து இப்போ பேசுகிறோம், ஒரு இடத்த போய் பார்க்குறோம், பார்த்துட்டு ஒரு இடம் பிடிச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இடம் ஒரு பிளாட்டு பார்க்குறோன்னு நினச்சிங்க. நம்ம பிளாட்டை போய் பார்க்குறோம், பார்த்துட்டு நீல அகலம் எல்லாம் இடம்லாம் எப்படி இருக்குது, சரௌண்டிங் எப்படி இருக்குது, இது அந்த வீட்டு மனைக்கான ஒர்த்து தானா, அப்ரூவ்டு இருக்கா, எல்லாமே வெளியே வெரிஃபிகேஷன் பண்ணுவோம். பார்த்துட்டு சரி ஓகே பிடிச்சிருந்து ரேட் எல்லாம் பேசுவோம். இதெல்லாம் பேசிட்டு ஒரு அக்ரிமெண்ட் பண்ணுவோம். இது பையருக்கும் செல்லருக்கும் இடையே பிட்வீனில் நடக்கிறது. இதுதான் அக்ரிமெண்ட்டு. அக்ரிமெண்ட்னு என்ன சொல்லுவோன்னா, நாங்கள் வந்து இந்த ரேட்டுக்கு பேசியிருக்கோம், இவளுடைய எக்ஸ்டெண்ட், அதாவது இவ்வளோ இடம், அது இடத்த மென்ஷன் பண்ணுவோம். இவ்வளோ இடம், பிளாட்டாக இருந்தால் பிளாட் நம்பர் மென்ஷன் பண்ணுவோம், இடமா இருந்தால் சர்வே நம்பர் மென்ஷன் பண்ணுவோம். அதில் என்ன சர்வே நம்பரில் எவ்வளோ இடம் நம்ம கொடுக்க போகிறோம், எவ்வளோ இடத்துக்கு நம்ம பேசுகிறோம், என்ன ரேட்டில் பேசுகிறோம், அதே மாதிரி என்ன எந்த டேட்டில் நம்ம வந்து பண்ண இத்தனை நாளைக்குள்ளே பண்ண போகிறோமா, இல்லை ஒரு அதில் ஏதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்லுவோம். இதெல்லாம் வந்து ஒரு அன்ரிஜிஸ்டர்டாக பண்ணிக்கிறோம். ஒரு எதுக்குன்னு சொன்னால் நம்ம காசு கொடுத்ததுக்கான ஒரு எவிடன்ஸுக்கு அப்படி தான் அது பண்ணுது. அது ஒரு எவிடன்ஸுக்கு தான் நம்ம ஈஸியாக பண்ண முடியும். இந்த மாதிரி அக்ரிமெண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சில பேர் வந்து அக்ரிமெண்ட்டை வந்து சொன்ன மாதிரி நடப்பாங்க, சில பேர் வந்து அது மாறி நடக்கும். என்ன சுச்சுவேஷனாலும் மாறலாம், இல்லைனா ஆசையாலும் மாறலாம், அது சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து பதிவு செய்யாத ஆவணம் அக்ரிமெண்ட். அது நம்ம ரெஜிஸ்டர்ட் அக்ரிமெண்ட் இருக்குது, அது செஞ்சாலும் இன்னும் ஈஸி. இது பதிவு செய்யல, அன்ரெஜிஸ்டர்டாக ஒரு அக்ரிமெண்ட் போகிற நார்மலாக போடுறோம். சரிங்க, நான் ஒரு 30 நாளில் பண்ணிடுறேங்க, அதுக்கு எதுங்க நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கோம், 30 நாளில் சரி ஒரு ஃபார்மாலிட்டி, ஒரு அட்வான்ஸ் தரேங்க, சம் அமௌண்ட் கொடுக்குறேன், ஒரு நெட் அமௌண்ட்டில் மொத்த அமௌண்ட்டில் சம் அமௌண்ட் நான் தரேன், அதுக்கு அக்ரிமெண்ட் போட்டுட்டு மீது நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கும் போது மொத்த அமௌண்ட் கொடுத்து பதிவுத்துறையில் நான் அதான் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் நான் அதை சேல் டீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் பண்ணுவோம். அது ஒரு சிம்பிளாக ஒரு 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பரில், இல்லை ஒரு எனக்கு தெரிஞ்சு 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பரில் பண்ணுவாங்க. அப்படி ஸ்டாம்ப் பேப்பர் 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பரில் பண்ணும்போது அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எங்கேயுமே சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா டைமிங் போட மாட்டோம். நீங்கள் இத்தனை நாளைக்குள்ளே பண்ணணும், இத்தனை நாளைக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைமிங் எல்லாம் போட மாட்டோம். சில பேர் மறந்து அதாவது சீக்கிரமாக பண்ணிட போகிறாங்களா, அதுக்கு எது டைமிங் நினைப்பாங்க. இது வந்து அன்ரிஜிஸ்டர்டாக இருந்தாலும் ஒரு சம் பீரியடு தான் அது எலிஜிபிள். அதனால் அந்த அக்ரிமெண்ட்டில் போடுற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை சில பேர் மாறும்போது சில பிரச்சனைகள் கிரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா, நீங்கள் அதில் போடுவீங்க இத்தனை சென்ட், அதாவது ஒரு ஃபார் ஒரு 25 சென்ட் நான் 25 சென்ட் நான் வாங்குறது, மொத்த இடம் 25 சென்ட், அதில் 10 சென்ட் உங்களுக்கு அக்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன், 10 சென்ட் உங்களுக்கு அக்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் அந்த 10 சென்ட்டுக்கான மொத்த வேல்யூ எவ்வளோ, அதில் நீ உங்கள்கிட்டருந்து நான் என்ன அட்வான்ஸாக வாங்கியிருக்கேன், அந்த டீட்டெயிலாக போடுவாங்க. அதே மாதிரி அந்த பவுண்ட்ரி பண்ணுவாங்க, அந்த பவுண்ட்ரி போடுவாங்க, உங்கள் 10 சென்ட்டுக்கான பவுண்ட்ரி, இந்த 10 சென்ட்டுக்கான சர்வே நம்பர், இல்லை ஃபுல் எக்ஸ்டெண்ட் ஒரே சர்வே நம்பர் இருந்தால் அது அதுக்கான பவுண்டரிஸ் போட இந்த பக்கம் தான் நான் தரப்போகிறேன், லெஃப்ட் சைடு தரப்போனா, ரைட் சைடாக, டாப்பா, பாட்டமா, அதாவது கிழக்கு மேற்கு பவுண்டரிஸ் போடுவாங்க. அந்த பவுண்டரிஸ் போடும்போது உங்களுக்கு இந்த இடம் தான் நான் அதை ஷெட்யூலில் மென்ஷன் பண்ணுவாங்க, இந்த இடத்த தான் நான் தரப்போகிறேன் உங்களுக்கு, இந்த இடத்த தான் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க போகிறீங்க, நான் இவ்வளோ ரேட்டை பேசியிருக்கேன், இந்த இவ்வளோ ரேட்டு பேசுறதுல நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் இப்போ கொடுக்குறீங்க, இத்தனை நாளில் பண்ணணும், நீங்கள் அதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்ட அதை எத்தனை நாள் பண்ணலன்னு சொன்னாலும் அக்ரிமெண்ட்டுக்கு ஒரு லிமிட்டு தான் வேலிடு. அது அன்ரிஜிஸ்டர்ட் அக்ரிமெண்ட் இருக்கிறதால, இது ஏன்னா இதெல்லாம் எல்லாமே சட்டப்பிரகாரம் சட்டத்தில் இருக்கிறதால சொல்கிறேன்.
அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது தான், அதுவும் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் தான், அதுவும் பிரதர்ஸ்குள்ளே நடந்து தான், எவிடன்ஸ் அதான் எவிடன்ஸ் இருக்காங்கன்னா அதெல்லாம் நம்ம அவங்களுடைய பர்சனல் இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம். கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பதிவுத்துறையில் பதிவு செய்யாத ஆவணத்தை பேஸ் பண்ணி நீங்கள் அதை வந்து கோர்ட் கேஸுக்குன்னு சொல்லி சுத்துறத ஒரு யூஸ் இல்லை. அது வந்து பதிவு செய்யாததால், பதிவு செய்யாத ஆவணம் சட்டத்துக்கு சட்டத்தில் ஏற்கத்துக்கு இடம், அதாவது எடுத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை, இடம் இல்லை. அதனால் ஒரு ஆவணத்தை பதிவு செய்தால் மட்டுமே அது செல்லுபடியாகும், பதிவு செய்யாத ஆவணங்கள் எதுவும் செல்லுபடியாகாது. அது வந்து அதாவது பிரதர்ஸ் அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு ரிலேஷன்ஸ் உள்ள பாசத்தில் ஒரு அக்ரிமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அந்த மாதிரி பண்ணால் மட்டும் அது குடும்பத்தோடு போகும், அந்த மாதிரி எவிடன்ஸ் வந்து சட்டத்தின் பிரகாரம் எடுத்துக்கிட்டு அதாவது ஏற்க வாய்ப்புள்ளது. மற்றபடி தேர்ட் பார்ட்டி ஒரு அக்ரிமெண்ட்டை நீங்கள் அன்ரிஜிஸ்டர்டாக போடுறீங்கன்னு சொன்னால், அது வந்து அதை பேஸ் பண்ணி நீங்கள் கேஸ் போடுறது, அதை கேஸை வந்து நீங்கள் ரன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதனால் பதிவுத்துறை ஆவணங்களை செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லி 99.99% சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் பதிவு செய்கிற ஆவணத்தையே, நான் போன வீடியோஸில் சொல்லியிருப்பேன், ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு பதிவு செஞ்ச ஆவணத்தையே நான் கையெழுத்து போடலை, இது என் கையெழுத்து கிடையாது, எனக்கு சொல்லாமையே செஞ்சிட்டாங்க, இது என்ன நடந்தது எனக்கு தெரியாது, நான் காசு வாங்கலை அப்படின்னு சொல்லி ஒரு பதிவுத்துறையில் செய்கிற ஆவணத்தையே மாற்றி பேசுகிறாங்க. அதாவது மாற்றி பேசுகிறதால அந்த மாதிரி ஆவணத்தை பதிவு செஞ்சதால கோர்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஏற்றுக்கிறாங்க. இது பதிவு செய்யாத ஆவணத்தை என்ன வேணாலும் நடந்திருக்கும், அதாவது அக்ரிமெண்ட்டில் தவறுதல் நடந்திருக்கலாம், அதாவது பையர் மிஸ்யூஸ் பண்ணியிருக்கலாம், செல்லர் மிஸ்யூஸ் பண்ணியிருக்கலாம், இது பதிவு செய்யாததால் நிறைய மாற்றங்கள் ஏற்படும், மாறி இருக்கலாம், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் சில மாற்றங்கள் நடந்திருக்கலாம், பிழைகள் நடந்திருக்கலாம். அதனால் இது பதிவு செய்யாததால் சைனே எந்த கிடையாதுன்னு சொன்னால் கூட எதுவும் செய்ய முடியாது, காசு நாங்கள் கொடுத்தன்னு சொன்னாலும் நான் வாங்கலைன்னு சொன்னாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் பதிவுத்துறையில் பதிவு செய்யாத ஆவணங்கள் எந்த ஆவணங்களுமே கோர்ட்டுக்கு அதாவது கேஸுக்கு ஏற்புடையது அல்ல அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவு அக்ரிமெண்ட் வந்து ரிஜிஸ்டர்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலிட், அன்ரிஜிஸ்டர்டாக நீங்கள் சும்மா 20 ரூபா ஸ்டாம்ப் அப்புறம் நானும் ரிட்டனில் வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது வேஸ்ட்டு, லாங் பீரியடுக்கு ரொம்ப வேஸ்ட்டு. நான் ஃபார்மாலிட்டிக்கு சொன்னால் நான் ஒரு 10 நாளில் பண்ணிடுறேங்க, ஒரு மாதத்தில் பண்ணிடுறேங்க, ஒரு நம்பிக்கையின் பேரில் அவர் கொடுக்குற ஒரு காசுக்கு நம்ம ஒரு ப்ரூஃபாக அவர் கொடுக்கறதுல அதில் ஒரு தப்பு கிடையாது. ஆனால் அதையே ஒரு வருஷம் அந்த மாதிரி லாங் பீரியடில் எடுத்துகிட்டு போயிட்டு எப்போ வேணாலும் திருப்பி சொல்லலாம், இது நான் என் கையெழுத்து கிடையாதுங்க, நான் போடலைங்க, இது என் சைன் கிடையாது, ஸ்டாம்ப் பேப்பர் நான் என் பேரில் வாங்கியிருந்தாலும் என்னுடைய சைன் கிடையாது, மாற்றி பேசலாம். இல்லைன்னா அதில் உங்களுக்கு 10 சென்ட் தான் சொல்லியிருக்கேன், அக்ரிமெண்ட்டில் 10 சென்ட் தான் சொல்லியிருப்பாங்க, ரேட் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க, ஆனால் இப்போ ரேட் வேறு மாதிரி இருக்கும். அதனால் டிஸ்பியூட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கிறதால அன்ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட்ஸ் எதையுமே கோர்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி தீர்த்து சொல்லிட்டாங்க. அதனால் நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டுமே அன்ரிஜிஸ்டர்டாக வச்சுக்க வேண்டாம், ஒரு அக்ரிமெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி பதிவுத்துறையில் பதிவு செஞ்சுக்கிங்க, அப்போ தான் அவங்க வந்து லைவில் பண்ணுற. ஏன்னா மறுபடியும் நான் ஏன் பதிவுத்துறையை பற்றி சொல்கிறேன்னா, அந்த இடத்துல மட்டும்தான் டைரக்ட் ஓனராக வந்து கையெழுத்து போடுவாங்க, அவங்களுடைய ஃபேஸ் ஃபோட்டோவில் தெரியும், தம்ப் இம்ப்ரெஷன் கரெக்டாக விழும், 3 எவிடன்ஸ் ஐரைஸ் மொத்தம் 4 எவிடன்ஸ் அதில் தான் கிரியேட் ஆகும். அதை நான் மறுபடியும் சொல்கிறேன், தம்ப் இம்ப்ரெஷன், ஐரைஸு, அவங்க ஃபேஸு எல்லாமே அதில் பதிவாகும். அது இல்லாமல் சார் பதிவாளர் முன்னாடி தான் செய்கிறாங்க, நம்ம வந்து தனியாக எடுத்து போய்ட்டு ஒரு கேமரா வச்சோ இல்லை அவங்க கைரேகை வாங்கிட்டோ இந்த ரேஷன் கடையில் வாங்குற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண போகிறது இல்லை. சட்ட பிரகாரம் பதிவுத்துறைன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் தான் நம்ம அதை பண்ண போகிறோம், அதுக்கான ஸ்டாம்ப் டியூட்டி எனவும் அவங்களுக்கு பே பண்ண போகிறோம். சட்ட பிரகாரம் அதை பத்திரத்தை வாங்கி சைன் வாங்கி வித் அட்வொகேட் சைன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்வொகேட் சைன் பண்ணுவாங்க, சைன் பண்ணும்போது அந்த அட்வொகேட் சைன் வந்து அவர் வந்து எனக்கு நான் இதெல்லாம் படித்து பார்த்தா லீகலாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவர் இப்போ சைன் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன், இப்போ அவருடைய ஃபோட்டோலாம் அக்ரிமெண்ட்டில் வர ரிஜிஸ்டர்டாக இருந்தால் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா சேல் டீடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கீழே வந்து ப்ரிப்பேர் பை ஆத்தரைசேஷன் ஏதாவது ஒரு கீழே அந்த அவரோட ஃபோட்டோ போட்டு சைன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதில் ஒரு நல்ல விஷயம் தான், வரவேற்க விஷயம் தான். அதனால தான் சொல்கிறேன், பதிவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆதாரம் நல்லபடியாக இருக்கும், ஜென்யூனாக இருக்கும். பதிவு செய்யாத ஆவணத்தை நீங்கள் வச்சுட்டு
நீங்கள் கோர்ட் கேஸ் அப்படின்னு அலையிறதுல ஒரு உபயோகம் இல்லை. உங்கள் டைம் வேஸ்ட்டு, கோர்ட்டுடைய டைம் வேஸ்ட்டு, எல்லாருடைய டைம் வேஸ்ட்னதால அன்ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட்டு எதையுமே அக்செப்ட் பண்ணிக்க விரும்பலை. கோர்ட்டு சட்டத்தில் இடமில்லை. சட்டப்பிரகாரம் பார்த்தீங்கன்னா பதிவு செய்யாத ஆவணங்கள் ஃபேமிலி தவிர, அதாவது அண்ணன் தம்பிக்குள்ளே ஏதாவது நீங்கள் அன்ரிஜிஸ்டர்டாக எது வச்சுக்கணும், நான் இந்த பாகத்தை உபயோகிச்சிக்கிறேன், நீங்கள் இந்த பாகத்தை உபயோகிச்சிங்க அப்படின்னு சொல்லி எழுதலாம். அந்த மாதிரி எழுதியிருந்தா வேணா அவங்களுக்குள்ள பேசி தீர்த்துக்கலாம். மற்றபடி அன்ரிஜிஸ்டர்டு அக்ரிமெண்ட் தேர்ட் பார்ட்டிக்கு போனீங்கன்னா அது 100% வந்து நீங்கள் அதை டிஸ்பியூட்டில் தான் கிரியேட் ஆகும். அது வந்து கோர்ட்டு கேஸுக்கு அக்செப்டட் கிடையாது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில். ஃபியூச்சரில் இதுக்கு முன்னாடி எடுத்திருக்கலாம், நடந்திருக்கலாம். இப்போ சுப்ரீம் கோர்ட்டு சொன்ன மாதிரி அன்ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட்ஸ் எதையுமே நாட் எலிஜிபிள். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எந்த டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, செல் பண்ணுறதா இருந்தாலும், பை பண்ணாலும், பதிவுத்துறையில் செஞ்சீங்கன்னா அது 100% பியூரிட்டி கரெக்டாக இருக்கும், ஜென்யூனாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் பதிவுத்துறைக்கு போங்க, பதிவு செஞ்சுக்கிங்க, மறக்காமல் உங்கள் சொத்தையும் நீங்கள் காப்பாற்றிங்க. ஓகே வியூவர்ஸ், மறக்காமல் நம்ம சேனலையும் கொஞ்சம் காப்பாற்றுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச நீ இந்த நம்ம வீடியோஸ் வந்து அடுத்தவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து அனுபவத்தை பேஸ் பண்ணி தான் நல்ல வீடியோஸ் தான் போடுறேன், எனக்கு தெரிஞ்ச நல்ல வீடியோ. ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோவில் இல்லை இந்த மாதிரி நீங்கள் ராங்காக சொல்கிறீங்க அந்த மாதிரி எதாவது வந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என்ன தப்பாக சொல்லிக்கிறேன் நான் அதை என்ன திருத்திக்கிறேன். மேக்ஸிமம் நான் எதாவது தப்பாக சொல்லலை, இன்கேஸ் உங்களுக்கு அது தப்புன்னு தோணுச்சுன்னா சொல்லுங்கள். நான் என்ன திருத்தமோ அதை திருத்தி நான் அடுத்த வீடியோஸ் தான் அந்த ஃபால்ட் வராமல் நான் பார்த்துக்கிறேன். ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ்.